ஓம் தத்புருட்ராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கங்கா நதியினுடைய சிறப்பு பொதுவாக மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காசிக்கு போயிட்டு வரணும் காசியில் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நம்ம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கூட தீபாவளி சமயத்தில் கங்கா ஸ்நானத்தை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து அது வந்து பேர் உதவியாக இருந்தது அப்படின்னு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் எனக்கு வந்து நன்றி தெரிவிச்சிங்க அந்த நன்றியெல்லாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற புது யுகம் தொலைக்காட்சிக்கு சேர்ந்ததுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்போடு சொல்லி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இந்த கங்கை அப்படிங்கிறது கங்கா நதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு சார் அதாவது உலகத்தில் ஊர் உலகத்தில் எத்தனையோ நதி ஓடிக்கிட்டு இருக்குது எத்தனையோ ஆறு இருந்துகிட்டுருக்குது எவ்வளவோ ஏரி குளம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கங்கை நதிக்கு மட்டும் மிகப்பெரிய அம்சம் இருக்கிறதாகவும் கங்கா நதிக்கு மட்டும்தான் பாவத்தை போகக்கூடிய வல்லமை இருக்கிறதாகவும் சாஸ்திரம் சொல்லுதே அதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டுருக்குது அதில் ஒரு சில பேர் கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க அதாவது பஞ்சபூத தத்துவப்படி பஞ்சபூதங்களில் அஞ்சு பஞ்சபூதங்களில் நீர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நீர் வந்து ஆற்றுல இருந்தாலும் சரி குளத்தில் இருந்தாலும் சரி ஏன் ஒரு சொம்பில் இருந்தாலும் சரி அல்லது கிணத்துல இருந்தாலும் சரி அந்த நீருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருக்கு அப்படி பஞ்சபூதங்களில் நீர் நெருப்பு அப்படிங்கிற அந்த நீருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருந்தால் கூட கங்கா நதியில் ஓடக்கூடிய அந்த நதிக்கு மட்டும் அந்த நீருக்கு மட்டும் அப்படி என்ன புண்ணியம் அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்கள் கூட புராண ரீதியாகவே அதாவது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல ஆறு அல்லது நீர் அல்லது நீர்வீழ்ச்சி இருந்தாலும் அதுவெல்லாம் வந்து காத்து மேகம் மழையாக வந்துட்டு இருக்குது அதாவது காற்று அடித்து அதில் வந்து அந்த மேகமாக உருவாகி அதன் பூரம் மழையாக நமக்கு கிடைக்குது ஆனால் கங்கா நதி வந்து அந்த மாதிரி உருவெடுக்கலை அதாவது இமயமலையில் வெயில் பட்டு அந்த வெயில் மூலமாக உருகி ஆதித்ய பகவானின் அனுகிரகத்தால் இமயமலையில் பனி உருகி அந்த வெயிலுடைய அந்த அக்னி பெருமாளுடைய உடைய ஆதிக்கத்தால் கங்கை நதியாக உருவெடுத்து வருது மற்ற நதிகள் எல்லாமே வந்து மேகமாக நீராக காற்றாக உருவெடுத்து ஆறாக ஓடி வருது ஆனால் கங்கை நதி மட்டுமே சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் ஆதித்ய பகவானுடைய அனுகிரகத்தால் அதாவது வெயில் பட்டு அக்னி பிளம்பால் அதாவது அக்னி சம்மந்தப்பட்ட விஷயத்தால் அந்த பனி உருகி ஆறாக நதியாக ஆர்ப்பரித்து ஓடி வருது அப்போது சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஐதீகம் அதில் அடங்கியிருக்குது ஏற்கனவே சிவபெருமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டவம் அப்படிங்கிற பேரில் வந்து அக்னி தாண்டவம் ஆடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் சிவபெருமானுடைய அற்புதம் நிறைந்த அந்த சிவபெருமானுடைய அந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அக்னி வடிவாக வந்து உருவெடுத்து ஆர் வருகிற அந்த கங்கை நீரில் குளிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது பஷ்பமாக்கப்படுது அப்படிங்கிறது தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய நெருப்பு பொரியல் இருக்குல்லையா அந்த மாதிரி அதுவும் அக்னி தான் அப்போது அக்னியின் வடிவாக உருவெடுத்து ஆர் பறிக்கக்கூடிய இந்த கங்கை ஆற்றில் வந்து குளிக்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தவறு அல்லது பாபம் செஞ்சிருந்தாலும் அல்லது சாபம் வாங்கியிருந்தாலும் அந்த பாப சாபங்கள் தீப தூபம் இல்லாமலேயே விளக்கப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது இந்த காலம் கழி இருந்தால் கூட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு வந்து அந்த பரிகாரமாகவோ உபகாரமாகவோ ஒரு தீபம் காட்டுறது தூபம் போடுறது அர்ஜனம் பண்றது மந்திரன் சொல்றது பிரார்த்தனை பண்றது வேண்டுதல் வச்சுக்கிறது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத விட இதுவெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூரியனை பார்த்து அக்னி பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த ஆதி ஆதித்ய பகவானை பார்த்து ஒன்பது முக்கள் அல்லது மூணு முக்கள் கங்கை நீரில் போடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு நீங்கள் மிகப்பெரிய புனிதனாக மிகப்பெரிய புனிதத்துவம் பெற்றவராக மகத்துவம் பெற்ற மனிதனாக உருவக்க உருவெடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த கங்கை நதியில் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் கங்கைக்கு அதாவது காசிக்கு போகணும் கங்கை நீரில் குளிக்கணும் சூரிய பகவானை பார்த்து வெறுமனே கங்கையில் வந்து முக்கள் போடுறது அப்படிங்கிறத விட கங்கை யாத்திரை நின்று சூரிய பகவான் பார்த்து அதாவது ஆதித்ய பகவானை பார்த்து ஒரு மூணு முக்கள் போடும் பொழுது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் பார்வை உங்கள் மேலே பார்க்கப்படுவதாக ஒரு ஐதீகம் இருந்து அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படுவதாக ஒரு ஐதீகம் இருந்துகிட்ருக்குது அதே சமயத்தில் நீங்கள் செய்த பாவம் மட்டுமல்ல உங்களுடைய வம்சா வகையில் வந்து ஏழு ஜென்மங்களாக பரம்பரையாக செய்யப்பட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்பட்ட கர்மங்கள் கூட விளக்கப்படுகிற அல்லது அந்த கர்மங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆதிபத்தியம் இந்த கங்கை நீரில் கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புனிதமாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கங்கை நீரை வந்து உலகத்தில் ஓடக்கூடிய ஆறு நதி நீர் நிலைகளை வந்து பொதுவாக நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கன் பார்வையில் எந்த நேரமும் கங்கை நதி இருந்துகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் உலகத்தில் ஓடக்கூடிய அதாவது அஞ்சு பஞ்சபூதங்களை சிவபெருமான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்குறார் ஆனால் கங்கையில் ஓடக்கூடிய அந்த கங்கா நதியை என் நேரமும் சிவபெருமான் தன்னுடைய பார்வையில் வச்சுருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பிரம்ம முகூர்த்தத்தில் பார்வை செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால தான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிரம்ம சிம்ம ஒரு பேர் வந்தது அதே சமயத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லா திதி காலங்களிலும் இந்த கங்கை நதியை பார்க்கக்கூடிய சிவபெருமான் கங்கை நதியை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் கங்கா நதியில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அர்த்த ஜாமமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆயுள் நேரமாக இருந்தாலும் சரி எந்த காலத்தில் குளித்தாலும் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படக்கூடிய அந்த பாவங்கள் தீர்க்கப்படக்கூடிய பாவங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படக்கூடிய மிக பெரிய ஒரு சேமம் கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் வந்துட்டு இருக்குது அதனால இந்த கங்கா நதி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பார்வை மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வையும் இந்த கங்கா நதிக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த கங்கை நதியில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே அதாவது அந்த தண்ணீரை எடுத்து ஒரு செம்பில் வச்சு உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சாதாரணமாகவே ஒரு பித்தளை செம்பில் ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து அதாவது கங்கை நீர் எடுத்து உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய பீடைகள் உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாத்யமும் இந்த கங்கை நீருக்கு இருந்துகிட்டு ஒரு சொம்பு நீரிலேயே உங்களுடைய ஆயில் முழுதும் கிடைக்கக்கூடிய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஐஸ்வரியங்களும் இருந்துகிட்டு இருக்குது அதற்கான மந்திர உச்சாரணங்கள் பண்ணும்பொழுது கிடைக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் யாராக இருந்தாலும் காசிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேதும் காசிக்கு போகணும் கங்கையில் வந்து குளிக்கணும் கங்கா ஸ்நானம் பண்ணும் சூரிய பகவானை பார்த்து ஆதித்ய பகவானை பார்த்து முக்கில் போடணும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவங்களும் ஷாமங்களும் விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரத்தை பெற முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்